ஹாய் வணக்கம். நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்ததுதான் ஸ்டாக் சைட்ஸ்ல என்னோட ஓவரால் ஏர்னிங் எவ்வளோ. ஸோ அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் சரி ட்விட்டர்லையும் சரி டேரெக்டாக இந்த டிஎம் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. அது மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இங்கே கீழே தெரிகிற என்னோட சோசியல் மீடியா லிங்க்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை ஃபாலோ பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, என்னோட ஓவரால் லேர்னிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஓவரால் லேர்னிங் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த சைட்ஸ்லாம் வந்து நான் வந்து இமேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதாவது இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 5 ஸ்டாக் சைட்ஸில் வந்து நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 5 சைட்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்டாக், அடோபி, கெட்டி இமேஜஸ், ஐஏஎம் அண்ட் பிக்ஸி. ஸோ இந்த 5 சைட்ஸில் தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து இமேஜ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த 5 சைட்ஸில் எந்த சைட்ஸில் நான் வந்து கம்மியாக ஏர்ன் பண்ணியிருக்கணும் அதில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி 1 by 1 நான் என்ன பண்ணுறேன், நான் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்க சைட் வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். கடைசியாக வந்து என்ன பண்ணுறேன், ஓவராலாக என்னோடய ஏர்னிங் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு சைட்ஸ்லையும் எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்க இமேஜ் எது, அதே மாதிரி எந்த எதனால் வந்து அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த 5 சைட்ஸில் 5th பிளேஸில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா pixi.com. ஸோ இந்த pixi.com பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேஸ்டு ஸ்டாக் சைட்டுங்க. அதே மாதிரி இதில் வந்து நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 6 months பிஃபோர் தான் கிரியேட் பண்ணேன். ஒரு 6 months தான் நான் இதில் வந்து இமேஜும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் எனக்கு டோட்டலாக டவுன்லோட் ஆகிருக்க இமேஜ்னு பார்த்தீங்கன்னா 0. ஆமாம், ஒரு இமேஜ் கூட எனக்கு இதில் டவுன்லோட் ஆகலை. ஆனால் இதில் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் மூலியமாக, என்னோட ரெஃபரல் லிங்க் மூலியமாக இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யாராவது வந்து இமேஜ் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து 10 rupees வந்து அதில் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ ரெஃபரல் லிங்க் மூலியமாக நான் ஏர்ன் பண்ணியது வந்து 30 rupees. இது வந்து இந்தியன் ஸ்டாக் சைட், இந்தியன் பேஸ்ட் ஸ்டாக் சைட்னால இது வந்து ருபீஸில் தான் வந்து மணி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிக்ஸியில் என்னோடய ஏர்னிங் வந்து 30 rupees. அடுத்தது நம்பர் 4th இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடோபி ஸ்டாக் வெப்சைட்டுங்க. இந்த அடோபி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 year நான் வந்து இதில் வந்து நான் வந்து இமேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து யூஎஸ் பேஸ்டு ஸ்டாக் சைட்டு தான். ஸோ இதில் வந்து என்னோடய ஏர்னிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடோப்பியில் என்னோடய வந்து ஓவரால் ஏர்னிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எந்த இமேஜ் வந்து எனக்கு இதில் அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $3.42 வந்து எனக்கு எனக்கு வந்து இது வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான், இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ எங்கள் வீட்டில் பொங்கல் அப்போ எடுத்தது நார்மல் பிக்சர் தான் இது. பட் ஆனால் இதுதான் எனக்கு வந்து அடோபியில் எனக்கு அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு $3.42. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா $2.64 வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜ் நான் உங்களுக்கு பெருஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இது எடுத்தது தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்தது தேர்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா $1.17 வந்து எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இது இப்படி தான் இருக்கும். இது வந்து லைட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டில் சும்மா மொபைல் ஃப்ளாஷ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நான் எடுத்த இமேஜ் இது. ஸோ இந்த இமேஜும் எனக்கு வந்து $1.17 வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த சீரீஸில் வந்து எனக்கு நிறைய இமேஜ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆச்சு வேறு வேறு சைட்ஸில். ஸோ உங்களுக்கு நான் அடுத்தடுத்த சைட் நான் சொல்லும் போது ஸ்டாக் சைட் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் வந்து எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்க ஒரு இமேஜ் அடோபியில். ஸோ அடோபியில் எனக்கு ஓவராலாக எனக்கு டவுன்லோட் ஆகிருக்க இமேஜ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 இமேஜஸ் வந்து எனக்கு வந்து நான் இருக்குது டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இந்த 21 இமேஜஸில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக
$13.78 ஓகேங்களா ஸோ $13.78 இந்த அடோப்பில் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை அப்படியே வந்து இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா 1025 ருபீஸ் நான் அடோப்பி மூலயமா ஏர்ன் பண்ணியிருக்கேங்க தேர்ட் பிளேஸில் இருக்கிற ஸ்டாக் சைட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டி இமேஜஸ் இதில் வந்து நான் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து இமேஜஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுவும் ஒன் ஆஃப் த யூஎஸ் பேஸ்டு ஸ்டாக் சைட்டு தாங்க இதில் வந்து எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கிற இமேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டி இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் கிடையாது ஒரு வீடியோ நான் வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண கிடையாது நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணதே ஒரு 10 வீடியோஸ் கூட இருக்காது 10 to 12 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவேன் ரொம்ப ரேராக தான் அப்லோட் பண்ணுவேன் நான் வந்து வீடியோஸ் அவ்வளோ நான் எடுக்கிறதும் கிடையாது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காண்டி அப்போ அப்லோட் பண்ண வீடியோஸ் தான் இது வீடியோ தான் இது ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு ஸோ அந்த வீடியோ உங்களை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ தான் இது ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ தீபாவளி எப்போ வெடி அடிப்போம்ல ஸோ அதை தான் நான் எடுத்தேன் ஸோ அது எடுத்து இது 100 வாலாவா 1000 வாலாவான்னு தெரில இது 100 வாலா அது ஸோ அதுதான் எடுத்து நான் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் ஜஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் வந்து மீட் பண்ணிட்டேன் அதாவது ஆடியோ மீட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் அப்லோட் பண்ணேன் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா $8.28 வந்து எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா $2.46 எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதுதான் இதுவும் வந்து பொங்கல் அப்போ நான் எடுத்தது தான் ஸோ அடோப்பில் ஒரு இமேஜ் காமிச்சேன் பார்த்தீங்களா அதே சீரியஸ் அன்னைக்கு எடுத்தது தான் இந்த இமேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2.46 வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதை வந்து இந்த பொங்கல் வந்து பொங்கி வரப்போ நம்ம எடுத்தது ஸோ இந்த இமேஜ் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து $1.49 வந்து எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசன்ட்நகர் பீச்சில் எடுத்தது பெசன்ட்நகர் பீச்சில் வந்து அந்த புறாக்கள் நடுவில் வந்து ஒரு வெள்ளப்புறா மட்டும் இருக்கும் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்தேன் இது ஸோ இதுவும் எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு டவுன்லோட் ஆகிருக்கு எனக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா $1.11 டவுன்லோட் ஆகிருக்கு ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்வாங்கள நீர் கொல்கட்டை அதே தான் வீட்டில் செஞ்சாங்க அதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் என்ன பண்ணேன்னா அது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன் நான் இதில் இந்த சீரியஸில் ஸோ அதையும் என்ன பண்ணேன் ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணேன் இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ எனக்கு டவுன்லோட் ஆனிச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா $1.11 டவுன்லோட் ஆயிருக்கு இந்த கெட்டி இமேஜஸில் எனக்கு ஓவராலாக டவுன்லோட் ஆயிருக்க இமேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 68 இமேஜஸ்ங்க ஸோ இந்த 68 இமேஜஸ் மூலயமா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $36.34 ஓகேங்களா ஸோ இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 2700 ருபீஸ் வருங்க அடுத்தது செகண்ட் ஸ்பாட்டில் இருக்கிற ஸ்டாக் சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்ங்க இந்த ஐஎம் ஸ்டாக் சைட்ஸில் நான் 1 இயராக வந்து இமேஜ் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த யூஎஸ் பேஸ்டு ஸ்டாக் சைட்டு தான் ஓகேங்களா இந்த ஸ்டாக் சைட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ சைட்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஐஎம்ல எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்க இமேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தாங்க இந்த இமேஜ் எனக்கு வந்து $44.25 எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு அதாவது கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 3300 ருபீஸ் வரும் இந்த இமேஜ் எனக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு ஸோ ஒரு வாட்டி டவுன்லோட் ஆனதுலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா $44.25 டவுன்லோட் ஆயிருக்கு ஸோ இந்த இமேஜ் நான் என்ன இமேஜ்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து நம்ம வீட்டு வாஷ் பேஷனில் பைப்பில் வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று போட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த ஃபில்டர்லேருந்து தண்ணி வரும்போது கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி பபுள்ஸ் மாதிரியே வந்து ஊற்றும் இல்லையா ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணேன் நான் ஃபோட்டோ எடுத்தேன் ஸோ இதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேங்கிறீங்க நான் அதாவது மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ மணியே ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த இமேஜ் எனக்கு 3300 ருபீஸ் எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து திருப்பி நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிளான உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஐஎம்ல எனக்கு டோட்டலாக டவுன்லோட் ஆகிருக்க இமேஜ்னு பார்த்தீங்கன்னா 2 இமேஜுங்க ஓகேங்களா இந்த 2 இமேஜ் மூலயமா நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $45.41 ஓகேங்களா ஸோ அப்படியே வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 3400 ருபீஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஐஎம்ல நான் இது வரைக்கும் ஓவராலாக ஏர்ன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு
நம்பர் ஒன் ஸ்பாட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்டாக்குங்க. ஸோ இந்த சட்டர் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் யூஎஸ் பேஸ்டு ஸ்டாக் சைட்டு தான். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலேயே வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் சொன்னால் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இமேஜ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டாக் சைட்னா சட்டர் ஸ்டாக்கு தான். ஸோ இதில் எனக்கு வந்து எந்த இமேஜ் வந்து எனக்கு அதிகமாக டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டர் ஸ்டாக்ல எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்க இமேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மூணு வாட்டி எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. மூணு வாட்டி டவுன்லோட் ஆகலாம் எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா 101.02 டாலர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நான் எப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 2019 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஏற்கனவே நான் அடோபியில் காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த மொபைல் ஃப்ளாஷ் வச்சு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எடுத்த ஒரு இமேஜ் தான் இது. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. மூணு வாட்டி எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு, அதில் 102 டாலர்ஸ் வந்து எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸில் ஒரு 7700 ருபீஸ்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வாட்டி எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ 5 வாட்டி டவுன்லோட் ஆனதில் எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 2.65 டாலர்ஸ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகி கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான். இது ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா பீச்சில் நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ வீடியோகிராஃபர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் இதில் அப்லோட் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு நிறைய டவுன்லோட் ஆனிச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு 5 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. இப்படி அடுத்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு டவுன்லோட் ஆகுது 1.80 டாலர்ஸ்க்கு வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. அந்த இமேஜ் உங்களை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான், இது வந்து இந்த மாதுளை இருக்குல்ல அது வந்து அந்த காயாக இருக்கும்போது எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ டவுன்லோட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்து நிறைய எனக்கு டவுன்லோட் ஆனிச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க இந்த இமேஜ் நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2020 நான் எடுத்தது. ஓகேங்களா? 2020 பொங்கல் அப்போ நான் எடுத்தது. என்ன பண்ணால் பொங்கல் அப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் அது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் 2020 எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 1 டே கழித்து நான் வந்து என்ன பண்ணேன், நான் ஜஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணேன் இதில் ஷட்டர் ஸ்டாக்கில். ஸோ அப்லோட் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு, ஓகே நம்ம வந்து இந்த இமேஜ் இப்போ அப்லோட் பண்ணாமல் நெக்ஸ்ட் இயர் வந்து பொங்கலுக்கு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியே அப்லோட் பண்ணி பார்க்கலாம், டவுன்லோட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான என்ன பண்ணேன், நான் ஜஸ்ட் வந்து நான் எந்த ஒரு 5 இமேஜ் அப்லோட் பண்ணதோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா 2021 நான் என்ன பண்ணேன், பொங்கலுக்கும் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதில் ஒரு நான் 100 இமேஜஸ்க்கு மேலே நான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த எல்லா இமேஜஸுமே டெய்லி ஒரு 5 இமேஜஸ் இல்லை 6 இமேஜஸ்ன்னு சொல்லி டெய்லி நான் அப்லோட் பண்ணி கரெக்டாக நான் வந்து பொங்கலுக்கும் ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி நான் எல்லா இமேஜஸுமே நான் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டாக அந்த பொங்கல் அப்போ பொங்கலுக்கு ஒரு மொதல் நாள் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய இமேஜஸ் எனக்கு வந்து கடகடகடன்னு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களை நான் வந்து நான் ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2021 நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டேட். ஓகேங்களா? ஸோ இந்த அப்லோட் டேட் உங்களை நான் காமிக்கிறேன். இந்த இமேஜ் நான் எப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ January 8th வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், 2021, அதாவது பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 4 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் தான் அது. ஸோ இந்த இமேஜ் வந்து 4 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா January 8th, 2021 வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு இமேஜ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், இது வந்து 3 வாட்டி டவுன்லோட் ஆயிருக்கு. இதுவும் பாருங்கள், January 6th வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ January 6th அப்லோட் பண்ணேன், January 14th வந்து பொங்கல். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் எனக்கு 3 வாட்டி இந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் 4 வாட்டி எனக்கு டவுன்லோட் ஆனிச்சு. அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து 2 வாட்டி டவுன்லோட் ஆனிச்சு. ஒரு இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சட்டர் ஸ்டாக்ல எனக்கு இது வரைக்கும் 100 இமேஜ் வந்து ஓவராலாக எனக்கு டவுன்லோட் ஆயிருக்குங்க. ஸோ அதுலேயே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126.32 டாலர்ஸ் நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்படியே வந்து இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 9400 ருபீஸ் நான் வந்து சட்டர் ஸ்டாக் மூலியமாக நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. ஓவராலாக இந்த 5 சைட்ஸையும் சேர்த்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாமே வந்து இந்தியன் ருபீஸில் நான் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்தது அடோபியில் வந்து பார்த்தீங்கன்னா 1025 ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்தது கெட்டி இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா
2700 rupees நான் வந்து earn பண்ணியிருக்கிறேன். அடுத்தது IEM, IEM ல நான் earn பண்ணியிருக்கிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3400 rupees. அடுத்தது ஸ்டாக், சட்டஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 9400 rupees வந்து நான் earn பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அஞ்சு சேர்த்து சேர்த்து ஓவராலாக என்னோட ஏர்னிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16555 rupees. ஓகேங்களா? 16555 rupees நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குலாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ரெகுலராக வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்படி உங்களால் வந்து ரெகுலராக இமேஜ் அப்லோட் பண்ண முடியலை அப்படின்னாலும் மந்த்லி 100 இமேஜ் வந்து மினிமம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். டவுன்லோட் ரேஷியோ நீங்கள் இன்க்ரீஸ் ஆனாலே நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ இப்போ தான் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து ஸ்டாக் சைட்ஸ்னால் என்ன, ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபினா என்ன, அதில் என்னென்ன ஸ்டாக் சைட்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்டாக் சைட்ஸ்லையும் வந்து நீங்கள் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணலாம், ஈஸியான மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து டவுன்லோட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக நான் வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் நிறையா ஏர்ன் பண்ணலாம் இமேஜஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலியமாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.